வெல்கம் டு மை யூடியூப் சேனல். சேனலோட பேர் கண்ணன் டியூஷன் பாயிண்ட். இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறது அக்கௌண்டன்சி, அதில் கேஷ் புக் பார்ட் 1, ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன். ப்ராப்ளம் 1, என்டர் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் இன் சிம்பிள் கேஷ் புக். 1/4/20 commenced business with cash rupees 1 lakh. 2/4/20 paid cash for furniture purchase rupees 4500. 3/4/20 purchased goods for cash rupees 15500. 4/4/20 sold goods rupees 12000. 5/4/20 purchased goods from Anand for credit rupees 25000. 6/4/20 paid into bank rupees 10000. 9/4/20 sold goods rupees 17000. 10/4/20 paid Anand rupees 25000. 11/4/20 sold goods to Rajesh on credit rupees 22000. 12/4/20 paid wages rupees 2000. 13/4/20 paid rent rupees 5000. 16/4/20 received cash from Rajesh rupees 22000. 18/4/20 withdrawn from bank rupees 2000 for personal use. 24/20 paid salary by check rupees 5000. 24/4/20 purchased goods for cash rupees 10000. 28/4/20 sold goods for cash 15000. 30/4/20 paid into bank rupees 25000. இப்போ சொல்யூஷனுக்கு போவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு கார்னரில் டிஆர் அப்படின்னு போட்டுக்கணும். ரைட் ஹேண்ட் சைடு கார்னரில் சிஆர்னு போட்டுக்கணும். மிடில்ல கேஷ் புக் அப்படின்னு போட்டுக்கணும். அப்போது இப்போ டெபிட் சைடில், டிஆர் சைடில், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டேட்டு, ரெசிப்ட்டு, ரெசிப்ட்டுக்கு பேர் தான் நம்ம சொன்னோம் பர்டிகுலர்ஸ், அப்புறம் ஆர்டி நம்பர், ரெசிப்ட் நம்பர், அடுத்தது எல்எஃப், லெட்ஜர் ஃபோலியோ நம்பர், அப்புறம் அமௌண்ட்டு. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் டேட்டு, பேமெண்ட்டு, வவுச்சர் நம்பர், எல்எஃப், அமௌண்ட்டு. இப்போது வரிசையாக ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் நாம் பார்ப்போம். ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், இந்த கேஷ் புக்கில் கேஷ் டிரான்சாக்ஷன் மட்டும்தான் வரும், கிரெடிட் டிரான்சாக்ஷன் வராது. இதை தான் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு 1/4/20 கமன்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ் ரூபீஸ் 1 lakh. ஸோ கேஷ் வரும்போதெல்லாம் டெபிட்லேயும், கேஷ் குறையும் போதெல்லாம் கிரெடிட்லேயும் போடணும். இதுதான் டெபிட்டுக்கும் கிரெடிட்டுக்கும். எப்போயுமே கேஷ் அக்கௌண்ட்டு டெபிட் பேலன்ஸ் தான் காமிக்கும். இந்த ஜேர்னலாக எடுத்து பார்த்தாலும் கமன்ஸ்டு பிஸ்னஸ் வித் ஏ கேபிட்டல் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ கேஷ் அக்கௌண்ட் எட்டார் டு கேபிட்டல்னு வரும். அதனால் 1/4/20 டெபிட் சைடில் 2 கேபிட்டல்னு போட்டு 1 lakh அப்படின்னு போடணும். நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பெய்டு கேஷ் ஃபார் ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் ரூபீஸ் 4500. இப்போது கேஷில் 4500 ரூபாய் குறையுது. ஸோ வெளியில் போனாக்க கிரெடிட் போடணும். ஸோ இதோட என்ட்ரி கூட ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் எட்டார் டு கேஷ். அதனால் கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டட் பை ஃபர்னிச்சர்னு லெட்ஜரில் போடுவோம். அதனால் இங்கே கேஷ் புக்கில் பேமெண்ட் சைடில் போடணும் 2/4/20 பை ஃபர்னிச்சர் 4500.
500. Next transaction, purchased goods for cash 15,500. Purchased goods for cash, cash nammala uttu povudu. Transaction ippa journal entry purchase account debtor to cash cash velila povudu, cash account credited by purchase. Adinala credit side la podanum 3420 la by purchases 15,500. Adutathu 4420 la sold goods rupees 12,000. Idu கிரெடிட்டா கேஷா அப்படின்னாக்க கிரெடிட்டாக இருந்தால் பேர் வந்திருக்கும், அதனால் இது கேஷு தான். சோல்டு குட்ஸ் 12,000 அப்படின்னா பணம் வந்திருக்கு. கேஷ் அக்கௌண்டேட்டார் டு சேல்ஸுன்னு ஜேர்னல் என்ட்ரி. அதனால் கேஷ் புக்கில் 4420 டூ சேல்ஸ் 12,000. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன், பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃப்ரம் ஆனந்த் ஃபார் கிரெடிட் ருபீஸ் 25,000. கிரெடிட்டுக்கு வந்ததுனால இது கேஷ் புக்குக்கு சம்பந்தம் கிடையாது. ஏன்னா இப்போ என்ட்ரியை பார்த்தீங்கன்னா கூட பர்ச்சேஸ் அப்படின்னாக்க பர்ச்சேஸ் அக்கௌண்டேட்டார் டு ஆனந்த் அப்படின்னு வரும். ஸோ அது வராது, கிரெடிட் டிரான்சாக்ஷன் கேஷில் வராது. அடுத்தது 6420 பெய்டு இன்டு பேங்க் 10,000. இப்போ பணம் வெளியில் போகுது, எங்கே போகுதுன்னா பேங்க்குக்கு போகுது. வெளியில் போகுது அப்படின்னாக்க கிரெடிட் பண்ணணும். ஸோ 6420 பை பேங்க் ருபீஸ் 10,000, பை பேங்க் ருபீஸ் 10,000. அடுத்தது 9420 சோல்டு குட்ஸ் 17,000. சோல்டு குட்ஸ்னால் பணம் உள்ளே வருது, அதனால 9420 டூ சேல்ஸ் 17,000. அப்புறம் 10420 பெய்டு ஆனந்த் 25,000. ஏற்கனவே அவங்ககிட்ட நம்ம கிரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணோம், இப்போ கேஷ் பே பண்ணிட்டோம். கேஷ் பே பண்ணிட்டோம் அப்படின்னாக்க கிரெடிட் சைடில் வரும். அதனால 10420 பை ஆனந்த் 25,000. அடுத்தது 11420 சோல்டு குட்ஸ் டு ராஜேஷ் ஆன் கிரெடிட் 22,000. கிரெடிட்டுக்கு வித்திருக்கிறதுனால இது நம்மளோட கேஷ் புக்கில் வராது. அடுத்தது 12420 பெய்டு வேஜஸ் ருபீஸ் 2,000. என்னாக்க வேஜஸ் கொடுத்துருக்கோம், அதனால் பணம் வெளியில் போயிருக்கு, கிரெடிட் பண்ணணும். ஸோ இதோட ஜேர்னல் என்ட்ரியும் வேஜஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு கேஷ்னு வரும், அதனால் கேஷ் புக்கில் பை வேஜஸ் 2,000. 13420 பெய்டு ரெண்ட் 5,000. இதே தான் ரெண்ட் அக்கௌண்ட் டேட்டார் டு கேஷு, பணம் குறையுது, இப்போ பணம் வெளியில் போகுது. வெளியில் போகுது அப்படின்னாக்க கிரெடிட் சைடில் போடணும், பை ரெண்ட் 5,000. அடுத்தது 16420 ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் ராஜேஷ் 22,000. கேஷுக்கு இது கிரெடிட்டுக்கு சேல் பண்ணோம், இப்போ பணம் வந்துடுச்சு. பணம் வந்துடுச்சுன்னா டெபிட் பண்ணணும், கூட ஆகும் டெபிட் பேலன்ஸ். பணம் வந்துடுச்சு, அதனால் ஜர்னல் என்ட்ரியும் என்னன்னாக்க கேஷ் அக்கௌண்ட் டேட்டார் டு ராஜேஷ், ராஜேஷ் கொடுத்துருக்கான். ஸோ 16420 டூ ராஜேஷ் 22,000. அடுத்தது 18420 வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ருபீஸ் 2,000 ஃபார் பர்சனல் யூஸ். பர்சனல் யூஸ்னாக்க இங்கே கேஷில் ஏறுமா ஏறாது, கேஷுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது, பேங்குக்கும் டிராயிங்ஸுக்கும் தான் சம்மந்தம். ஏன்னா பர்சனல் யூஸ்னா டிராயிங்ஸ், அதனால பர்சனல் யூஸோட டிரான்சாக்ஷன் இப்போது ஜேர்னல் என்ட்ரி வந்து டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு பேங்க், அதனால கேஷ் புக்கில் இது வராது. அடுத்தது 2420 பெய்டு சேலரி பை செக் ருபீஸ் 5,000. செக்கு யூஸ் பண்ணாக்க பேங்க் அக்கௌண்ட் தான் வரும், கேஷ் அக்கௌண்ட் வராது. ஸோ இதுவும் வராது. அடுத்தது 24420
பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃபார் கேஷ் 10,000 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், கேஷ் ஆட்டோமேட்டிக்காக குறையும், குறையும்னா கிரெடிட்டில் போடணும். ஜேர்னல் கூட பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் எட்டார் டு கேஷ். அதனால 24/4/20 பை பர்ச்சேசஸ் 10,000, 28/4/20 சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ் 15,000. சோல்டு குட்ஸ் அப்படின்னாக்க கேஷ் நமக்கு வந்திருக்கு, அதாவது கேஷ் அக்கௌண்ட் எட்டார் டு சேல்ஸ். அதனால 28/4/20 டூ சேல்ஸ் 15,000. அடுத்தது 34/20 பெய்டு இன்டு பேங்க் ருபீஸ் 25,000. கேஷு வெளியில் போகுது, பேங்க்கில் கொண்டு போய் கட்டிடுறாங்க, அதனால கிரெடிட்டில் போடணும். டிரான்சாக்ஷன் எப்படி இருக்குன்னா ஜேர்னல் என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் எட்டார் டு கேஷ்னு இருக்கும். அதனால 34/20 பை பேங்க் 25,000. இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கோம் கேஷ் புக்கு என்றைக்குமே டெபிட் பேலன்ஸ் தான் காமிச்சோம். கேஷ் அக்கௌண்ட்டு, கேஷ் புக்குங்கிறது கேஷ் அக்கௌண்ட்டு, கேஷ் அக்கௌண்ட் என்றைக்குமே டெபிட் பேலன்ஸ் தான் காமிச்சோம். டெபிட் பேலன்ஸ்னால் என்ன மீனிங், டெபிட் சைடு அதிகமாக இருக்கும், கிரெடிட் சைடு குறைவாக இருக்கும், அதுக்கு பேர் தான் டெபிட் பேலன்ஸ். இப்போது டெபிட் சைடை கூட்டினோம் அப்படின்னாக்க 1,66,000 வருது. இங்கே இதே இது இங்கே பார்த்தோம்னாக்க இது கிரெடிட் சைடு டோட்டல் கூட்டணும்னா 1,66,000 வரணும், 1,66,000 வரலை. எவ்வளோ வருதுன்னா 97,000 தான் வருது. ஸோ அப்படின்னா 69,000 பேலன்ஸு கேரி டவுன், 34/20 பை பேலன்ஸ் கேரி டவுன் 69,000. 1/5/20 டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் 69,000 டெபிட் சைடில் போடணும். இதான் டெபிட் பேலன்ஸ்னு பேர். ஸோ 69,000 டெபிட் பேலன்ஸ்னால் என்ன அர்த்தம்னா அவங்க கையில் இப்போது 69,000 ரூபா இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த சொல்யூஷனுக்கு கடைசியில் நாம் ஒரு நோட்டு எழுதணும். ஒரு 4 டிரான்சாக்ஷனை இந்த கேஷ்புக்கில் போடலை, என்னன்னாக்க எல்லாமே கிரெடிட் டிரான்சாக்ஷன். 5/4/20 பர்ச்சேஸ் ஃப்ரம் ஆனந்த் அது வராது. அதுக்கடுத்தது 11/4/20 சோல்டு குட்ஸ் டு ராஜேஷ் ஆன் கிரெடிட் வராது. அடுத்தது 3/1/18/4/20 டிராயிங்ஸ் ஃபார் பர்சனல் யூஸ் ஃப்ரம் பேங்க் வராது. அடுத்தது 4/1/24/20 சேலரி பெய்டு பை செக் வராது கேஷ்புக்கில். இதை நோட்டு எழுதணும். தேங்க்யூ வெரி மச், ஆல் த பெஸ்ட். இந்த ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன் கேஷ்புக்கில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பேஜில் எழுதுங்க. சப்போஸ் இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்க இதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு இம்மீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்போஸ் இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ வெரி மச், ஆல் த பெஸ்ட்.